ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குயிக்காக குடல் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியதில்லை, உங்களுக்கு நேரம் மிச்சம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குடல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குடல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது அது மூழ்குற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 5 விசில் தான் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லேயே, ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. முன்னாடியே மசாலா சேர்த்துட்டோம்னா வேக லேட் ஆகும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் இல்லைங்க, சாஜீரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இதை மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நிறம் மாறும் வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை மாறுற வரை வதக்கிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி பழமாக 3 ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம 2 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, குடலையும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம், இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்த உடனே மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். குடல் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஜீரகமும் மிளகும் சேர்த்து அரைத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமான சுவையான குடல் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குடல் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.